தற்போதைய காலத்தில் சிறுவர் சிறுமியர் பள்ளிப்படிப்பு விளையாட்டு என உள்ள நிலையில் கும்பகோணத்தை சேர்ந்த 12 வயது மாணவி விடாமுயற்சியுடன் தான் எழுதிய சிறுகதையை அனிமேஷன் வடிவில் வெளியிட முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளார். இந்த திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. செல்லும் 12 வயதை நிரம்பிய சிறுமியின் ஆக்கத்திறன்தான் இது. கும்பகோணம் அருகே உள்ள கொரநாட்டு கருப்பூரில் செயல்பட்டு வரும் தனியார் பன்னாட்டு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருபவர் அகஸ்தி. கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டிலும் சிறந்து விளங்கும் அவர் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் குவித்துள்ளார். கல்வி விளையாட்டு மட்டுமின்றி சிறுகதைகள் நாவல்கள் படிப்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டவராக உள்ளார் மாணவி அகஸ்தி. அப்படி தான் ஏன் ஒரு சிறுகதை எழுதக்கூடாது என்று எண்ணிய அவர் ஒரு கதையை எழுதி அதனை புத்தகமாக வெளியிடும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார். தனது பெற்றோரின் ஆதரவுடன் அதனை அனிமேஷன் வடிவில் திரைப்படமாக தயாரிக்கும் முனைப்புடன் செயல்பட்ட அகஸ்தி கடந்த 6 மாத காலமாக அதனை அனிமேஷன் வடிவில் உருமாற்றி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். நான் வந்து படிப்பு ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய மெடல் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய புக்ஸும் நல்லா படிப்பேன். எனக்கு புக்ஸ் நிறையா படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நானும் ஏன் ஒரு புக்கை எழுதக்கூடாதுன்னு சொல்லி நானும் ஒரு புக்கை எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய அனிமேஷன்லாம் பார்க்குறதுனால எனக்கு அனிமேஷன் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம இந்த புக்கை வந்து ஏன் நம்ம படமாகவே எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அப்பா அம்மாவும் அப்படி தான் எழுதிய கதைக்கு குண்டான் சட்டி என்று பெயரிட்டுள்ள மாணவி அகஸ்தி கதைக்கு பெயர் சூட்டிய காரணத்தையும் பெருமிதம் பொங்க விவரிக்கிறார். குண்டான் சட்டின்ற கதை வந்து குண்டானும் சட்டியும் சேர்ந்து பிறந்த ஒரு பையனை பற்றி தான் கதை. அந்த பையனும் இன்னொரு ஒரு பையனும் ரொம்ப நண்பர்கள். அந்த பையனை பற்றி எல்லாரும் எப்படி டீஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் எப்படி கிண்டல் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவன் புத்திசாலித்தனத்தை வச்சு எப்படி மற்றவங்கள்ட்ட வந்து ஏமாத்துறான், குறும்புத்தனங்கள்லாம் பண்ணுறான்னு பற்றின கதை தான் இது. குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளிடம் பெற்றோர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று விவரித்துள்ள அகஸ்தி பள்ளிகளில் ஆசிரியர் மாணவ மாணவியர் உறவு முறையை கண்முன் நிறுத்தியுள்ளார். இந்த படம் வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஆன படம். மாணவர்கள் மட்டும் இல்லை, பெற்றோர்கள் அனைத்து பொதுமக்களும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட படம். இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் வெளியாக போது நீங்கள் உங்கள் ஆதரவை எனக்கு காட்டணும். அரங்கன் சின்னத்தம்பி திரைக்கதை எழுதியுள்ள இந்த அனிமேஷன் படத்திற்கு எஸ் அமர்கித் இசையமைத்துள்ளார். மாணவி அகஸ்தியின் தந்தை கார்த்திகேயன் தயாரித்துள்ள இந்த அனிமேஷன் படம் விரைவில்